यहाँ भक्तजनातिहंतु पितृत्वन्वेष विचार्य दूर्ण संभेवदारस्तमनन्यलभ्यं लक्ष्मीन्द्रसिंहं चरणं प्रपत्ये. சாட்சியானேனோ மார்கண்டேயரை போல அப்படின்னு 56வது வாக்கியமாக இந்த திருவல்லிக்கேணி பண்பில் கேட்குறா. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம். மிருகண்ட முனிவரோட குமாரர் வந்து மார்கண்டேயர். இவருக்கு ஆயுஸ் வந்து 16 வருஷம்னு பிரம்மன் கொடுத்தார். ஆனால் இவர் சிவபூஜை பண்ணிண்டு சிவபெருமாவளுடைய அருளால் நீண்ட ஆயுளை பெற்றதாக வரலாறு சொல்லப்படும். ஆனால் கூட புக்கடிமையினால் தன்னை கண்ட மார்கண்டேயன் அவனை நக்கபிரானும் அன்றுய கொண்டது நாராயண அருளே அப்படின்னு திருவாய்மொழி பாசுரத்தில் பார்க்குறா. 3113வது பாசுரம். புக்கு அடிமையினால் தன்னை கண்ட மார்கண்டேயன் அவனை நக்கபிரானம் அன்று உய்ய கொண்டது நாராயணன் அருளே. கொக்கு அலர் தடம் தாழை வேலி திருக்குறுகூர் அதனுள் மிக்க ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் விளம்புதிரே அப்படின்றார் ஆழ்வார். அடிமையின சரணமடைந்த மார்கண்டேயனை சிவன் காப்பாற்றினான். நக்கபிரானாகிய சிவனால் அவனை உய்ய கொள்ள முடிந்ததற்கு காரணம் எம்பெருமான் சிவனுக்கும் அருள் செய்ததாலே ஆகும். கொக்கை போல வெண்மையான மலரும் தாழிகளை வேலிகளாக பெற்ற ஊர் திருக்குறுகூர், அங்கே ஆதிநாதராக எழுந்தியுள்ள எம்பெருமான் இருக்கவும் நீங்கள் வேறு தெய்வங்களை பேசலாமா? இது என்ன அறிவுக்கேடு அப்படின்றார் ஆழ்வார். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லும்போது இந்த மார்கண்டேயனுக்கு எப்படி அருள் கிடைச்சதுன்னு சொல்றார். கண்டும் தெளிந்தும் கற்றார் கண்ணர்க்கு ஆளன்றி ஆவரோ, வண்டூன் மலர்த்தொங்கல் மார்கண்டேயனுக்கு வாழும் நாள் இண்டை செடிமுடை ஈசனுடன் கொண்டு உசா செல்ல கொண்டு அங்கு தன்னுடன் கொண்டு உடன் சென்றது உணர்ந்ததுமே அப்படின்றார். தேன் உண்ணும் வண்டுகள் தங்கும் மலர் மாலைகளை அணிந்தவன் மார்கண்டேயன். அவனுக்கு வாழ்நாள் எழுப்பதாக சிவன் கொன்றை மாலை சூடிய சடையுடைய சிவன் அவனை தன்னுடன் அழைத்து கொண்டு ஸ்ரீமன் நாராயணனிடம் சென்றான். சென்று வாழ்நாள் வேண்டவும் பெருமான் தன்னை போல மார்கண்டேயனுக்கு பெருமை அளித்ததும் சிரஞ்சீவித்துவம் அளித்தான். வாழ்நாளை வரமாக கொடுத்ததன்றி தானும் அவன் இட்டபடியாக பின் சென்றான். இப்படிப்பட்ட பெருமானின் அருளை உள்ளபடியே உணர்ந்து கண்டு தெளிந்து கற்றவர்கள் அந்த கண்ணபிரானையன்றி வேறு ஒருவருக்கும் அடிமைப்பட மாட்டார்கள் அப்படின்றார் ஆழ்வார். இந்த இடத்துல இவர் என்ன சொல்றாருனாக்க, மார்கண்டேயன் வந்து பெருமாளை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாராம். அதாவது மகா பிரளயத்தை எனக்கு காட்டணும்னு வேண்டி அருள்றாராம். அதனால பெருமாள் என்ன பண்றார், பிரளய சமுத்திரத்தில் எல்லா உலகளையும் எல்லா தேவர்களையும் வயிற்றில் வச்சுட்டு பெருமாள் ஒத்தனையே வந்து அப்படியே அந்த ஆளிலையில் கண் வளர்ந்ததில் நேரில் பார்க்குறார் மார்கண்டேயன். இவனே பரமபுருஷன்னு தெளிந்ததாக புராண வரலாறு சொல்றது. இதனாலும் மார்கண்டேயனை வந்து சாட்சி அப்படின்னு சொல்லலாம். அது இன்னொரு பாசுரம் சொல்றார் பெருமாள். நிறுத்தினும் உள்ளத்து கொள்ளும் தெய்வங்கள் உம்மை உய்யக்குள் மறுத்தும் அவனுடைய கண்டீர் மார்கண்டேயனும் கரியே, கருத்தமனம் ஒன்றும் வேண்டா, கண்ணலல்லால் தெய்வம் இல்லை, இருப்பது எல்லாம் அவன் மூர்த்தியாய் அவர்க்கே இருமினே அப்படின்றார். உங்கள் மனசுல தெய்வங்கள் நீங்க என்ன வச்சு நிறுத்தியிருந்தாலும் அந்த தேவதைகள் வந்து உங்களை காக்கும் போதில் அவளா காப்பாத்துறான்னு நினைக்காதீங்க. அவளுக்கு வல்லமை கிடையாது, அவள்லாம் கண்ணபிரானின் அருளாலேயே உங்களை காப்பாத்துறா. இதுக்கு சான்றாக இருப்பவர் மார்கண்டேயர் ஆவார். இதுல எந்த ஐயமும் தேவையில்லை. கண்ணனன்றி வேற உயர்ந்த தெய்வம் எதுவும் இல்லை. ஆகவே நீங்கள் உங்கள் அன்றாட கடமைகள் எல்லாம் அவன் எம்பெருமானுடைய சரீர பூதங்களுக்கு செலுத்துகிறோம் என்று பிரபத்தியுடனே செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றார். இது மாதிரி நாராயண பரத்துவத்துக்கு மார்கண்டேயரை போல நேர் சாட்சியாக நான் இருந்தேனோ அப்படின்னு அந்த அம்மையார் கேட்கிறார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.